இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ செவன் சி டிவி நேயர்களே, தமிழகத்தில் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எச்சரிக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கல, இந்த மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த மாவட்டங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா, அடுத்த ஒரு மணி நேரத்தில் மழை வெளுத்து வாங்க போகும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எச்சரிக்கையை யார் விடுத்திருக்கிறாங்கன்னா, வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசல காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ தகவல்கள் தெரிவித்ததுபடி சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு பகலில் இன்றைய தினம் வானம் தெளிவாக காணப்படும். நகரில் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மட்டும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதனிடையே சென்னையில் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்திருக்குது. குறிப்பாக எங்கெங்கெல்லாம் பெய்திருக்குன்னா, மயிலாப்பூர், எழும்பூர், புரசைவாக்கம், பெருங்கொடி, நந்தனம், கிண்டி, கீழ்ப்பாக்கம், சேத்துப்பட்டு, நுங்கம்பக்கம், புறநகர் பகுதிகளில் மழை பெய்திருக்கு. ஸோ தமிழகத்தில் இதனை தொடர்ந்து இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், நாகை மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தாள்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவுது. ஸோ இதை வந்து இந்த மாவட்டக்காரங்க தெரிஞ்சு இன்றைய தினம் வெளியே போகும்போது அடுத்த ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாள்களை ஷேர் பண்ணேன். இந்த தாள்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு அடுத்த ஒரு மணி நேரம் உஷாராக இருக்கணும். ஸோ இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சு பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதன் மூலியமாக இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஒரு மணி நேரம் கவனமாக இருப்பாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம செவன் சி டிவின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அப்புறம் அப்டேட்டான எல்லா தாள்களையும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு தாள்களுடன் வந்து சந்திக்கிறேன்.